நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 25. அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? கிறிஸ்துவை தன்னுள் கொண்டிருப்பவனே ஒரு கிறிஸ்தவனாவான். கிறிஸ்துவை கொண்டிராதோரை கிறிஸ்தவர்களாக கொள்ள முடியாது. அவர்கள் பெயரளவு கிறிஸ்தவர்களே. அவர்களிடம் இருந்து கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வை எதிர்பார்க்க முடியாது. இப்படியானவர்களே இன்று பெருமளவில் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவை கொண்டிருப்பவன் கிறிஸ்தவன் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும்? நானே உலகின் ஒளி, யோவான் 9:5 என்று கூறுகின்ற இயேசு ஒளியாக நின்று ஒளி வீசினார். அவருடைய ஒளியிலே மக்கள் வாழ்வு பெற்றனர், வாழ்வின் வழிகளை கண்டுகொண்டனர், குணம் பெற்றனர், மன்னிப்பு பெற்றனர், சமுதாய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டனர், அதிகாரம் கொண்டோர் அடக்கப்பட்டனர், குற்றம் சுமத்தியோர் சிதறிச் சென்றனர். இவ்வாறு இயேசுவின் ஒளியின் செயல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறான இயேசுவை ஒருவர் கொண்டிருக்கும் போது எவ்வாறு அவரால் அமைதியாக ஒளிந்து மறைந்து வாழ முடியும்? ஒரு கிறிஸ்தவன் எங்கு வாழ்ந்தாலும், எங்கு போய் வந்தாலும், எவ்விடத்தில் வேலைகள் செய்தாலும், யாரோடு உறவு கொண்டாலும் தனது கிறிஸ்தவ அடையாளத்தை இழந்து விடவோ மறைத்து கொள்ளவோ கூடாது, முடியாததும் கூட. ஒளியாக வாழ்வது என்பது மிகுந்த சவால்கள் நிறைந்த வாழ்வு என்பது உண்மையே. சவால்களை எதிர்கொள்ளும் போது ஆண்டவரே அளந்து கொட்டுவார், வேண்டிய அனைத்துமாக இருப்பார். பொது வாழ்வில் கிறிஸ்தவர்கள் பலர் தமது கிறிஸ்தவ நம்பிக்கை அடையாளத்தை இழப்பதையும் தொலைப்பதையும் பார்க்கின்றோம். அநீதிகளுக்கு உடன் போவதையும், அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவதையும், தமது கடமைகளை நேர்மையோடு ஆற்றாததையும், உலகினரோடு இணைந்து வாழ்வதையும் காண முடிகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வு என்பது அடிப்படையில் மனித வாழ்வே. இயேசு ஒரு மனிதனாகவே மனித வாழ்வுக்கு இலக்கணமாகவே வாழ்ந்தார். அத்தகைய மனித வாழ்வை வாழவே கிறிஸ்தவனும் ஒளியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். எனவே அவரது வாழ்வு உலகினரின் வாழ்வுக்கு முரணானதாக, பொய்மைக்கு எதிரானதாக, இருளுக்கு ஒளியானதாக இருக்க வேண்டும். ஒளியான வாழ்வு என்பது இறைவார்த்தையின் வழியில் வாழும் வாழ்வேயாகும். செபம்: ஆண்டவரே, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமென்.